பாரத மாதாவுக்கு ஜெய். அம்மாவர்களுக்கு அன்பை சமர்ப்பிக்கின்றேன். நம்ம வந்து யூடியூப் சேனல்ல வந்து இப்போ வந்து நிரந்தரமான ஒரு மெசேஜா உள்ள நம்ம கொண்டு போறோம். பாரத மாதா ஜெயலலிதா ஜெய் ஜெய் அப்படின்ற ஒரு சேனல தான் இப்போ நம்ம கொண்டு வரோம். இது வந்து ஏன் கொண்டு வரோம்னா, இந்த உலகம் வந்து பாரத மாதாவை தான், இந்த உலகம் இந்த பாரத மாதாவே ஜெயலலிதா வந்தாங்கன்ற மெசேஜ் சொன்னோம். ஆனால் நேரம் ரெண்டு பெண்ணு தான் இந்த உலகத்தை ஆளுது. அதனால பாரத மாதாவும் ஜெயலலிதாவை இப்போ ஓபன் பண்ணி உங்களை வந்து காப்பாத்துறதுக்காக இந்த பாரத மாதா ஜெயலலிதான்றதான் ஓபன் பண்ணி வெளியே பேர வைக்கிறோம். கலைஞ்சிருந்த வீட்டு ஷேப்ல க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கலைஞருக்கு நாங்கள் கொடுத்த வேலை முடிஞ்சு போச்சு. அவருக்கு கொடுத்த கதையில வந்து ஒரு ஒரு செகண்ட் தான், ஒரு இடம் ஒரே ஒரு குஞ்சம் தான் அவருக்கு அந்த கேப் கிடைச்சிது, கேப் இருக்கு அந்த வாய்ப்புல அவருக்கு. அதனால யூடியூப்ல ஒரு குஞ்சம் மெசேஜ்க்குள்ள தான் அவர் பேரை உள்ள வச்சோம். அது யாருக்காக வச்சுனா, ஸ்டாலினுக்காக முதலமைச்சருக்காக தான் அவர் பேரை உள்ள வச்சோம். ஆனால் அதெல்லாம் வச்சிருக்க மாட்டோம். அதனால அவர் பேரையே வெளியே நீக்கிட்டு இப்போ பாரத மாதா ஜெயலலிதா என்றாங்க தான் யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகி, இது இனிமேல் அந்த யூடியூப் சேனல் பேரை மாற்ற வாய்ப்பே கிடையாது. இதை அப்படி முடக்கினா கவர்மெண்ட் முடக்கணும். ஆனால் கவர்மெண்ட் என்ன முடக்காது. ஏன் கவர்மெண்ட் என்ன முடக்காதுன்னு சொன்னீங்கன்னா, உலகத்திலேயே தலைவர்களை கடவுளாக்குற ஒரு சக்தி எனக்கு மட்டும்தான் இருக்குதுன்றத அவங்க உணர்ந்து தான் என் யூடியூப் சேனலில் முடக்கல. இப்போ இந்தியாவில் வந்து 20 சேனல்கள் யூடியூப் சேனலில் முடக்கினாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் நம்ம யூடியூப் சேனல் ஏன் முடக்கலன்னு கேட்டீங்கன்னா, இவரால் மட்டும்தான் நமக்கு இந்த உலகத்தில் காப்பாற்ற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற அவங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே தெரிஞ்சு போயிட்டு இருக்கோம் கவர்மெண்ட்டு. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது. வந்து கவர்மெண்ட் வந்து இந்த உலகத்தையே வந்து அதிரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பேசுகிறோம். உலகத்தில் யாரும் பேச முடியாத விஷயத்தை தான் இந்த உலகத்தில் என்ன தவிர இந்த பாரத மாதா பற்றி பேசுறதுக்கு 135 கோடியில் ஒரு ஆள் கூட கிடையாது. அதேமாரியா உலக நாட்டில் 750 கோடியில் இந்த பாரத மாதா பற்றி பேசுறதுக்கு இந்த தகுதி இந்த உலகத்தில் இன்னும் யாருக்குமே. ஒரு நாட்டு பிரதமர் கொடியேற்ற சொல்ல தான் பேசுவார். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் இந்த பாரத மாதா பற்றி பேசுகிற சக்தி எனக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால என் யூடியூப் சேனல் முடக்கினா யூடியூப் சேனலே உலகத்துக்கு வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேமாதிரி எல்லா உலகம் டிவி சேனலும் இந்த உலகத்தில் இயங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால வந்து என்னுடைய சேனலில் முடக்க முடியாது. ஏன்னா இது ஏன் உடக்க முடியாது, அதனால தான் கவர்மெண்ட் என்னை வெளியிட்டுக்கிறாங்க. நான் இவ்வளோ தொலைக்கு வளர்ந்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் தான், தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னை வளர்த்துருக்குது. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி நாட்டு பிரதமரும் என்னை சப்போர்ட் பண்ணி என் யூடியூப் சேனல் வெளியிட்டதுனால தான் என்னால் இவ்வளோ சாதிக்க முடிஞ்சது. அதுக்கு வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு பாரத பிரதமருக்கும் நம் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் என் மனமானது என் யூடியூப்பையே மக்கள் மத்தியில் நீங்கள் வெளியே காமிக்கலனாலும், என்னை வந்து ஒரு கிராமத்துக்குள்ள சின்ன கிராமத்துக்குள்ள என்னை ஓப்பன் பண்ணி ஒரு 10 பேர் ஒரு பார்க்குற அளவுக்கு ஒரு என்னுடைய மெசேஜ் போயின்னு இருக்குன்னா, அதுக்கு நீங்கள் தான் காரணம். இல்லை நான் இதை பண்ணியிருக்க முடியாது. அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு என் மனமானந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது வந்து மூணாவது கொரோனா வராதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் கொரோனா வராதுமே ஜனவரிக்கு முன்னே நம்ம போஸ்ட் அடிச்சிட்டோம். திரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் இன்னொரு போஸ்ட் அடிச்சு, மார்ச் மாதம் முன்னே ரெண்டாம் மாதம் போஸ்ட் அடிச்சு, திரும்ப ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் ஒட்டுறோம். அதுக்கப்புறம் தான் கொரோனாவே வருது. ஆனால் அன்னைக்கு நான் எப்படி 3 ஆண்டுகளுக்கு முன்னே செய்தனோ அதே மாதிரி தான் கொரோனா ஜனவரிக்கு மேலே தான் தலை தூக்கி இந்த நாட்டை வந்து அழிக்குது. அப்போ நான் சொல்றது தான் அந்த கொரோனாவுடைய மெசேஜ் போயின்னு இருக்கு. அந்த கொரோனாவை நம்ம ஈஸியா என்னால் நம்மளால ஒழிக்க முடியும். இதை வந்து நான் வெளியே வர சொல்ல, இந்த கொரோனாவுக்கு சுத்தமாக அடியோட அதுக்கு வந்து ஒரு முடி கட்ட போறோம். இந்த கொரோனாவுக்கு மருந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்தியா பிரதமர் ராகுல் காந்தி உலக நாட்டு அதிபதிகள் தான் இதுக்கு மருந்து. யாரும் வந்து சும்மனா வந்து நான் வந்து சித்த வயத்துல சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு வதந்தி தான். அதை வந்து யாராலையும் சரி பண்ண முடியாது. ஏன்னா உலக நாடு திணறுது. உலக நாடு வந்து சந்திரமண்டலம் பயங்கரமான இந்த உலகத்துடைய அதிசயங்களை கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே நாட்டுக்கு வெள்ளக்காரன் கொண்டு வந்த நாட்டுக்காரனு அதை பார்த்து அதிரி பயந்து போய் சத்து போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து இந்த இதுல வந்து ஒழிச்சிடலாம், இதுல சித்த வயத்துல இந்த கொரோனாவை காட் பண்ணிடலான்னு நீங்க இந்த பொய் புளி மக்களை ஏமாத்தாதீங்க. இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்றேன், ஒரு நாடகத்துக்கு வந்து ஒரு கதையை உள்ள சேர்க்கணும்னா, திடீர்னு ஒரு தம்பி ஒருத்த வருவான், திடீர்னு ஒரு மாமியார் உள்ள வருவாங்க, திடீர்னு ஒரு பாத்திரங்கள் உள்ள வரும், எதனா ஒரு அந்த கதையை ரெடியூஸ் பண்றதுக்கு. அது மாதிரியா மக்களை வந்து நீங்க வந்து ஏமாத்தாதீங்க. சித்த வைத்தியத்துக்கு சொல்றேன், மக்களை வந்து ஏமாத்தாதீங்க. தவு செய்தி சொல்றேன், மக்களை ஏமாத்தி மக்களை இன்னும் கொள்ளாதீங்க.
எதிர்ப்பு சக்தி இல்ல இது கொள்ளுதுன்றது நீங்க சொல்லாதீங்க. 25 வயசு பையனுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாம நாட்டுல என்ன உலகத்துல ஒரு வாலிபமான 30 வயசுலயே வாலிபன் சாவறான், அவனுக்கு எவ்வளவு உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கும், எவ்வளவு வாலிபம் இருக்கும், அவன் ஏன் சாகுறான்றத நீங்க நல்லா உணருங்க. மக்களை வந்து ஈஸியா நீங்க ஏமாத்திடலாம், அந்த ஏமாத்துற வேலை பண்ணாதீங்க. தவு செய்தி வந்து ஏமாத்துற வேலை பண்ணாதீங்க. இதுக்கு மருந்து நம்ம இந்தியா பிரதமர் முதலமைச்சர் தான் உண்மையான மருந்தா தவிர, உலகத்துல யாரா இருந்தாலும் என்கிட்ட நீங்க தோத்துருவீங்க, மொத்த கடவுளையும் நீங்க தோத்துருவீங்க. நான் என் பேச்சை நம்புங்க, நான் தான் இதுல ஜெயிப்பேன். நான் வந்து கொரோனா வராத்துக்கு முன்னே இத பத்தி பேசுறேன், தலைவரை பத்தி பிரதமரை பத்தி. நாங்க சட்ட தெய்வ லோக சட்டத்தை வச்சு மன்னர் காலத்துல வெள்ளக்காரன் காலத்துல ஆட்சி பண்ணுவோங்க. நீங்க வந்து பொய் புலியும் மக்களை ஏமாத்தி ஆட்சி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இது வந்து தவறான ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க. அது வந்து பண்ணாதீங்க, தயவு செய்து நீங்க பண்ணாதீங்க. கலைஞர் என்ன சொல்றாருன்னா, நான் பண்ண தப்ப நீ பண்ணாத. யார்கிட்ட சொல்றாங்க? மு க ஸ்டாலின் சொல்றாரு, கலைஞர் சொல்றாருன்னு நினைச்சீங்க. நான் பண்றேன், தப்பு பண்ணிட்டேன், ஆனா நான் தப்பு பண்ண எனக்கு உரிமை இருந்தது பண்ண, ஆனா நீ பண்ணாத மகனே, நீ பண்ணினா இந்த நாடு அழிஞ்சிடும். உன்னை நம்பி 50 ஆண்டுகளுக்கு முன்ன உன்னை வளர்த்து தாயி உங்ககிட்ட இந்த பொறுப்பு குத்துக்கிறாங்க, இந்த உலகத்தையே காப்பாத்துற பொறுப்பு, அதை வந்து நீ வீண் பண்ணிடாத. இந்த சொத்து எல்லாம் நான் சம்பாரிச்சு வச்சதெல்லாம் வந்து அழிச்சிடாத அப்படின்னு தான் கலைஞர் சொல்றாரு வச்சு ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா தவு செய்தி வந்து இந்த நாட்டை ஏமாத்ததுக்கு நீங்க வந்து முழுக்க முழுக்க காரணம் ஆயிடாதீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை உங்களுக்கு உண்டு. எவ்வளவு ஏமாத்துறியோ, மக்கள்கிட்ட நீ எவ்வளவு பொய் பேசுறியோ, அவ்வளையோ நீங்க வந்து இந்த மக்களை ஏமா. வேதம் சொல்லுது, ஆனா வேதத்தால காப்பாற்ற முடியல இல்ல. சாமி இருக்கிறாருன்னு சொல்றீங்க, சாமி காப்பாற்ற முடியல இல்ல. இதெல்லாம் உலகம் ஓய்வதற்காக பாரத மாதா கொண்டு வந்த சட்டங்கள். இந்த சட்டத்தை வச்சு நம்மளை ஏமாத்திடலான்னு நீங்க யாருமே கனவு காணாதீங்க. இதை வந்து நீங்க வந்து தப்பு பண்றாதீங்க. இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் சரி கூட எதுக்கடா உலகத்துல வருதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த சுகரு பிபி இதெல்லாம் அதிகமா ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, டாக்டருக்கு வேலை வேணும், மருந்து விற்கிறது வேலை கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த அம்மா இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் கூட நம்மளால நிறுத்த முடியும், சுகரையே நம்மளால நிறுத்த முடியும், பிபியை நிறுத்த முடியும், ஹார்ட் அட்டாக்கை நிறுத்த முடியும், எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா நிறுத்தலாம். தர்மப்படி நம்ம மாறி வேலை செய்தோம்னா, உழைச்சி சாப்பிட்டோம்னா, ஆனா உழைக்காம நம்ம சாப்பிடணுன்றதுக்காக தான் அந்த தப்பு நடந்ததுனாலதான் நம்ம இவ்வளவு பேர் அழிவை நீங்க சந்திக்கிறீங்க. இன்னும் வந்து மக்களை ஏமாத்துறது வெளிநாட்டுக்காரன் பாருங்க, 4 ஊசி போயிட்டான் அமெரிக்காக்காரன், அப்படியே ஜனங்க 120,000 குழந்தை தணருது அமெரிக்கா காரனால முடியல ஓபன் பண்ணி எவ்வளவு பேர் சாவறான்னு இந்தியா அறிவிக்க முடியல. இது வந்து பயங்கரமான ஒரு உலக நாடு வந்து கேவலமாயிட போதுன்றது, உலக நாடு வந்து வெளியிட முடியல, இந்தியா வெளியிட முடியல. அதனால வந்து இன்னும் நீங்க போய் பேச போறீங்க, தப்பு பண்ண போறீங்க, பண்ணுங்க, உங்களுக்கு தப்பே கிடையாது. இந்த அழிவு வந்து நமக்கு நடந்துதான் தீரும். ஏன் கேட்டீங்கன்னா, 135 கோடி வந்து இன்னொரு 75 ஆண்டுல 500 கோடி மக்கள் இருக்க முடியும். 500 கோடி மக்களால உங்களால வந்து இந்த ரொட்டேஷன் பண்ண முடியாது. இது வந்து நிறுத்தணும்னா நம்ம இந்திய பிரதமர் சட்டம் கொண்டு வந்தா என்ன வெளியே காமிச்சாதான் இதை நிறுத்த முடியுமா தவிர, உலகத்துல இதை நிறுத்துறதுக்கு இன்னொரு கடவுளே வந்து பிறந்தாலும் இந்த இந்த இதுவை நிறுத்த முடியாது. இதுல வந்து பயங்கரமான அழிவு நடக்கும். ஆனா இன்னைக்கு ஒன்னு சொல்றேன், பாரத பிரதமருக்கும் உலக நாட்டு அதிபதிக்கும் இந்தியா முதலமைச்சருக்கெல்லாம் பயம் வந்துட்டு இருக்கும். நீங்க எல்லாம் சொல்றீங்க, தைரியமா பேசுறாங்க, இல்ல பயம் வந்திருக்கும். ஏன்னா கூடகிற இன்னைக்கு 20 எம்எல்ஏவுக்கு கொரோனா, 20 எம்எல்ஏவுக்கு நேத்து பாருங்க பேப்பர், தினத்தந்தி பேப்பர்ல 20 எம்எல்ஏ கொரோனா, 10 எம்பிக்கு கொரோனா, அதுல 2 பேர் செத்து போயிட்டா கூட நாளைக்கு நம்மள கொண்டு அவங்க அந்த பயம் வந்திருக்கும் முதலமைச்சர் பிரதமருக்கெல்லாம். ஆனா இது வந்து நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும், அதனால பயம் வந்திருக்கும். ஆனா நிச்சயமா உங்களை அவங்க காப்பாத்த போறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பயம் இருக்காது. ஆனா நான் வந்து மாறிட்டேன்னா வச்சு என்னோட மூச்சு நின்னு போச்சுனா அவங்களுடைய மூச்சு கன்ஃபார்மா நின்னுடும்ன்றதுதான் மெசேஜ். இதுல வந்து மாற்றமே கிடையாது. இந்த உலகத்துல வந்து காப்பாத்துறதுக்கு என்ன ஒருத்தனை தவிர, இந்த உலக பிரதமரையும் உலக முதலமைச்சரையும் என்ன தவிர, உலக அதிபதியையும் காப்பாத்துறதுக்கு என்ன ஒருத்தனை தவிர, உன்னை படைச்சி கடவுளை எந்த பூமியில வந்தாலும் அவன் அடியோட அழிச்சிடுவேன்றதான் என்னுடைய மெசேஜா இருக்கும். ஏன்னா நான் பாரத மாதாவுடைய பெனாமி. தண்ணி எந்து, இந்த பூமி மண்ணு எந்து, நீ வச்சுக்கிற காகிதம் பணம் எந்து, ஆனா கடவுளே நான் வந்து இதெல்லாம் ஆள முடியாது, நான் உன்னை உருவாக்கி உன்னை நான் படைச்சி உன்னை வேலை செய்யறேன், ஆனா நீ அழியும் போது நான் காப்பாத்துறேன்னு சொல்லுவேன். ஆனா என் பேச்சு கேட்கறேன்னா சிவனுக்கு கொடுத்த தண்டனையோட
அதுக்கு நாலு மடங்கு கொடுக்கறதா என்னுடைய வேலையே. ஆனா நான் இதுக்கெல்லாம் நான் வந்து பயப்படணும் எனக்கு அவசியமே கிடையாது. சாவு பத்தியோ இறப்பு பத்தியோ நான் வந்து டெய்லியும் பிறப்பேன் டெய்லியும் இறப்பண்டான்றதான் என்னுடைய மெசேஜே இருக்கும். நான் இது மேல குழந்தைங்களை என்னால கொண்டு போய் என் குழந்தைங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும் தெரியுதா, அதுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதால என்னால பண்ண முடியும். ஆனா உனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்காதுன்றத நீ முதல் தெரிஞ்சுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு 50 வருஷமா நீ எப்படி ஒரு 75 ஆண்டு முன்ன துண்ண சோறு இல்லாம இருந்திருப்ப, படுக்க இடம் இல்லாம இருந்திருப்ப, உங்க அப்பா உங்க தாத்தா எல்லாம் அந்த நிலைமைக்கு நீ வருவ. அதுதான் உண்மையிலே சொல்றேன், அந்த நிலைமைக்கு நீ வருவ. உங்க அப்பா 75 ஆண்டு முன்ன துண்ண கட்டிக்க துணி இருந்திருக்காது உங்க அப்பாவுக்கு தெரியுதா, துண்ண சோறு இருந்திருக்காது. அந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு போயிடுவோம் நாங்க. ஏன்னா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா பாரத மாதா வந்தவங்க வந்து பாரத மாதா, பாரத மாதா வேண்டி ஜெயில உள்ள வச்சு தண்டனை கொடுத்துட்ட. ஆனா நீ சட்டப்படி உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு நீ கணக்கு எடுத்து நீ வந்து தர்மப்படி நீ மாத்தலடானா கணக்கு எடுத்து உலகத்துக்கு காமிக்கலானா உன்னை ஜெயலலிதா என்ற பாரத மாதா உன்னை கொண்டுடுவாங்கன்னு நான் சொல்றேன். ஆனா நீ கொல்ல மாட்டாங்கன்னு நீ சொல்ற. ஆனா உன்னை கொல்ல போறாங்க நான் சொல்றேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை காப்பாத்துவேன். என்ன தவிர உன்னை காப்பாத்துறதுக்கு ஆளே கிடையாது. நான் தான் உன்னை காப்பாத்தின்னு இருக்கிறேன்றது ஆதாரத்தோடு வீடியோவில் பேசுறேன். பாரத மாதா ஜெயலலிதா இன்னொரு ரூபத்துல என்னை வளர்த்திருக்கிறாங்க. இன்னொரு MGR என்னை வளர்த்திருக்கிறாரு. நிச்சயமா அவங்களை நான் வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்தை காமிக்க சொல்ல ஆச்சரியமும் அதிசயமும் நடக்க போகிறது. நான் இந்த அந்த வளர்ந்ததுக்கு பாரத பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் என் மனமானந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய புத்தம்பாக்கம் காளிக்கும் என்னை வளர்த்த பாரத மாதா ஜெ என்ற என்னுடைய தாய்க்கும் என் மனமானது அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத மாதா ஜெ.